எல்லாரும் சமம், எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் சமம் அப்படின்ற உறுதிப்படுத்துறதுக்கே தேற்றே ஒண்ணு வந்தது. தேசிய விருது வாங்கின அண்ணன் வெற்றிமாறன் இயக்கத்துல நான் நடிச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சாலும் எனக்கு கிடைச்சது மாதிரி, இந்த படத்தை யாருக்கு கிடைச்சாலும் எனக்கு கிடைச்சது மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த விடுதலை படம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும், அதாவது ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ரொம்ப நாள் ஆச்சு எப்பதான் விடுதலை படம் வரும், விடுதலை படம் எப்பதான் வரும் அப்படின்ட்டு மக்கள் நிறைய பேர் கேட்டீங்க. வெற்றிமாறன் அண்ணனோட ரசிகர்கள் அவ்வளோ பேர் கேட்டிருங்க, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பா இன்னைக்கு இந்த மார்ச் 31 விடுதலை படம் ரிலீஸ் ஆகி இவ்வளவு நாள் தாமதம் ஆனதுக்கு ஒரு சரியான படம் இயக்குநர் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயாரிப்பாளர் எல்ரட் குமார் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு இந்த படத்தை வந்து இப்போதான் ஒரு ஷோ முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பத்திரிகைக்காரங்க மீடியாக்காரங்க இந்த படத்தை அவ்வளோ கொண்டாடுறாங்க. இன்னைக்கு வர இப்போதான் நானும் படம் பார்க்கல. இந்த குலசாமி சங்கியாசாமியை கும்பிட்டு வந்து நேராக வந்து மதுரை சினிப்பியார் தியேட்டருக்கு நான் வந்திருக்கேன். எப்போவுமே ஒரு படம் நான் காமெடியாக நடித்தாலும் அந்த படத்தை நான் வந்து மதுரையில் வந்து அங்கே நம்ம தியேட்டரில் வந்து அனுப்புனான்னு எனக்கு தெரியும். நான் நேரம் இங்கே வந்து பார்க்குற வழக்கம். நான் கதை நாயனில் நடித்த படமும் இங்கே வந்து பார்க்கின்றேன்னு ஆசைப்பட்டேன். நான் வந்திருக்கேன். நிறையா பேர் படம் பார்த்துட்டு ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் ரொம்ப பெருமையாக பயங்கரமாக எழுதுறாங்க. உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு நல்ல படத்தில் நான் இருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லா பேரும் முன்னாடி என்னோடய ரசிகர்கள் ஃபேன்ஸ் உண்மைக்கு ரொம்ப கொண்டாடிட்டாங்க. எல்லா ஆடியோ லான்ச்சிலும் சரி, இப்போவும் பார்த்தா இன்றைக்கி எல்லா ஊர்லேருந்துமே கிட்டத்தட்ட ஒரு 13-14 மாவட்டத்துலேருந்து இன்றைக்கி எல்லா வீடியோக்களும் பார்க்குறேன். தன்னோட படமாக நினச்சி பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஸோ உங்கள் மூலமாக நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ரசிகர்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்கிறேன். இங்கே அன்பு தம்பி ஆதியிலேருந்து ஜெகதீஷ்லேருந்து ராஜா யோகேஷ் பாண்டி மகதிரா பிரதீப் இப்படி எல்லாருமே எல்லா அன்பு தம்பி எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. என்னோடய ரசிகர்கள் அத்தனை பேர் சார்பாக இயக்குனர் வெற்றிமாற அண்ணனுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எல்ரட் குமார் அண்ணனுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் அண்ணன் செண்பமூர்த்தி அண்ணன் தலைமையில் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸாக இருக்குது. கண்டிப்பாக அதாவது நார்மலாகவே ஒரு படம் நல்லா இருந்தால் அதை கொண்டு பெருசாக சேர்த்துருவார். இன்றைக்கி இந்த படம் எல்லா பேர் மத்தியிலும் பெரிய படமாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். அந்த படத்தை கொண்டு ரெட் ஜெயின் மூவி பெருசாக கொண்டு சேர்த்துருவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. குமாரனுக்கு நன்றி. வெற்றிமாறனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. மேலும் இந்த படத்தை எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த தியேட்டரில் படம் பாருங்கள். உங்களுடைய வரவேற்பு நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மக்கள்கிட்ட இருக்கிற எப்போயுமே அந்த சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்குது. நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் ஓட வைப்போம் அப்படின்ற நீங்கள் தொடர்ந்து அதை வெற்றி படம் ஆகிக்கிட்டே இருக்கீங்க. அந்த வார்த்தையை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நிறைய பேர் வாழ்த்து சொல்லிக்கிறாங்க சார். கண்டிப்பாக அடுத்து பண்ணுவேன். இப்போ தான் சாமி கும்பிட்டு வந்திருக்கேன். நிறைய ஃபோன் எடுக்க முடியலை. நேர் இங்கே தான் சினிமா தான் வரேன். நான் நிறைய ஃபோன் வந்துருக்கேன். என்னை தொடர்ந்து நடிகனாக பார்க்கலாம். அடுத்த படமே ஒரு காமெடினா வருவேன். அங்கே வந்து உட்காருவே இதே இடத்துல வந்து கதை நாயகனாக இருப்பேன். உங்களை எல்லா விதத்திலும் நான் திருப்திப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்லை இப்போ படம் பார்த்த எல்லாருமே சொன்னாங்க, எல்லாருமே அவங்கவுங்க பிடிச்ச ஒரு ஒரு காட்சியை எல்லாருமே வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. பத்திரிகைகளும் சரி ரசிகர்களும் சரி, குறிப்பாக இந்த கிளைமேக்ஸ் காட்சியில் ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்து எழுதுறாங்க. ஸோ படத்தை எல்லா காட்சியும் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு நான் நன்றி என்ன தெரியல, அவங்களுக்கு வார்த்தையே இல்லை. ஒரு படத்தை பெருசாக கொண்டு சேர்க்குற ரசிகர்கள் தான் கண்டிப்பாக. அதே மாதிரி இன்றைக்கி முதல் கதை நான் நடித்த படத்துக்கு இவ்வளோ பெருசாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அன்பு தம்பிக தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் அன்பு ரசிகர் எல்லாத்துக்குமே நான் பெரிய நன்றி சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேசிய விருது வாங்கின அண்ணன் வெற்றிமாறன் இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சாலும் எனக்கு கிடைச்சது மாதிரி, இந்த படத்தை யாருக்கு கிடைச்சாலும் எனக்கு கிடைச்சது மாதிரி. இப்போ தேசிய விருது வாங்குற படத்தில் நான் இருக்கிறேன் இல்லையா, அதுவே அதை விட வேறு என்ன வேணும். மிகப்பெரிய நடிகம் கூட நடிச்சிருக்கேன், மிகப்பெரிய ஒரு நடிகம் கூட நடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம ப்ரெஸ்ஸுக்காரங்க மூலமாக நான் ரசிகர்கள்
நான் இந்த பிரசகாரங்க மூலமாக நம்ம மீடியாக்கள் மூலமாக ரசிகர்களை சார்பாக நான் உணவுன்னு சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் இருக்காங்களா, கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்கள் மேக்கிங் மீடியாலும் பார்த்துருப்பீங்க, அவங்க எல்லாத்துக்குமே நான் உங்கள் சார்பாக உங்கள் மூலமாக பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேர் எப்படி இல்லை எனக்கு இல்லை இப்போ நான் காலையில் தான் கேள்விப்பட்டேன். கூடாது இல்லை, நான் காலையில் தான் கேள்விப்பட்டேன். எல்லாரும் சமம், எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் சமம் அப்படின்ற உறுதிப்படுத்துறக்கிட்டே தேட்டரே ஒன்று வந்தது, திரையரங்கம் வந்தது, எல்லாரும் ஒன்று தான் சமம் தான் அப்படின்ற திரையரங்கமே வந்தது. அது எல்லாத்துக்கும் ஒன்று தான் தேட்டர், தேட்டருக்கு நீ தான் கிடையவே கிடையாது. அப்படி சொல்லியிருக்க கூடாது யாராக இருந்தால் என்று நான் வருத்தப்படுறேன். எல்லாத்துக்கும் ஒன்று தான் கண்டிப்பாக, அது எந்த சூழ்நிலை எதனால் சொன்னாங்கன்னு தெரியல. தேட்டரில் எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்குது.